ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வந்துட்டு, தமிழ் சினிமாவில் ஒரு கலாச்சாரம் இருக்குது. சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கிற ஒரே கலாச்சாரம் என்னென்னா, ஹீரோக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங். ஆனால் நான் இந்த வீடியோவில் பேச போகிறது வந்துட்டு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங். எப்படி வந்துட்டு ஹீரோக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஹீரோயின் கோரஸ் இன்ட்ரடக்ஷன் சாங் வச்சுட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைமில் அதை பார்க்க முடியல. அந்த மாதிரி சில பெஸ்ட் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பாட்டு வந்துட்டு சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை ஃப்ரம் ரோஜா. ரோஜா படத்தில் வந்து மதுபாலா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் மணிரத்னம் காட்டியிருப்பார். இந்த இந்த பாட்டில் வந்துட்டு ஹீரோனோட சின்ன சின்ன ஆசை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப பெருசு, பட் சின்ன சின்ன ஆசை தான் அதை வர்ணிப்பாங்க. ரொம்ப அழகாக அந்த பாட்டும் இருந்தது, அதே மாதிரி படமும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ லிஸ்ட்டில் அடுத்த பாட்டு என்ன? நன்னாரே ஃப்ரம் குரு. குரு படத்துலேருந்து வந்துட்டு என்னதான் ஹிந்தியில் ஒரு பனிசாரே பரிசோரே மேகா மேகான்னு ஒரு பாட்டு இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஏறாம லிரிக்ஸ் வைஸ் இருக்கட்டும், மியூசிக் வைக்கிறோம், ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி ஒரு, ஏன்னா வந்துட்டு ஹிந்தி படம் தானே, அதை வந்து தமிழில் வந்துட்டு எடுக்கும் போது லிரிக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த ஹிந்தியில் எப்படி இருந்துச்சோ அதை விட பியூட்டிஃபுல்லாக தமிழில் இருந்தது. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஹீரோனோட அந்த ஆசைகளை பற்றி தான் இந்த சாங் ஃபுல்லாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு மூவின் தெரியும். இட்ஸ் ட்ரூ ஸ்டோரி ஆஃப் அம்பானியோட ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை மணிரத்னம் எடுத்திருப்பார். ஆக்சுவலி நன்னாரே சாங் இஸ் இன்கம்ப்ளீட். ஆனுவல் டேல நன்னாரே சாங் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரம் ஸ்கூல் டில் காலேஜ் இந்த சாங் கண்டிப்பாக இருக்கும். பாட்டு வந்துட்டு த்ரிஷாக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங். அது வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வரப்போற ஒரு அந்த பையன் எப்படி இருக்கணும்னு ஒரு டிஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஈக்குவலாக விஷுவலாகவே வந்துட்டு அதை கிளீனாக அழகாக கன்வே பண்ணிருப்பாங்க. யார் எவனும்னு சொல்லும் போது வந்துட்டு விஜயோட இன்ட்ரோ அங்கே காட்டியிருப்பாங்க. அது ஆடியன்ஸாக நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. பட் அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லிரிக்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், இப்போவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங். இப்போ என்ன ஒரு பொண்ணு தனியாக ஆடினோன்னா அந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாக கூட தியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பார்க்க முடியுது, பொண்ணுங்க வந்துட்டு அங்கே டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க. யூஸ்வலாக பசங்க தான் வந்துட்டு மொட்டைத்தனமாக டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. இந்த பாட்டுக்கு பொண்ணுங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க. அதுவும் ரீ ரிலீஸில் வந்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படியே அடுத்த சாங்குக்கு போகலாம். இது அடுத்த சாங் மேகம் கருக்குது. மேகம் கருக்குது ஃப்ரம் குஷி. குஷி படத்துலேருந்து என்னோட ஃபேவரட் டேரக்டர் எஸ் ஏ சூர்யா டைரக்ட் பண்ணி இளைய தளபதி விஜய் நடித்து ஜோதிகாக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் அந்த படத்தில். இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்கில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தில் வந்துட்டு மழையை ஒரு மையமாக வச்சு அதை சுற்றி சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு படமே ஒரு மழையில் வர மாதிரி தான் அந்த ஃபால்ஸ் கிட்ட நடக்கிறது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக அதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கும் இருக்கட்டும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சாங் வந்துட்டு பூ பூக்கும் மோசை ஃப்ரம் மின்சார கனவு. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான் அந்த படம் தான். இந்த மொத்த படமும் அந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான். அரவிந்த் சாமி அண்ட் பிரபுதேவா அண்ட் கஜோல் நடிச்சிருப்பாங்க. கஜோலுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் இது. இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசையை பற்றி தான் இதை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன சின்ன சின்ன ஆசைட்டு, பட் அந்த வார்த்தையை ரீக்ரியேட் பண்ணாமல் பட் எப்படியெல்லாம் அவங்களோட இருக்கிற ஆசைங்களை இந்த பாட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க தான் இந்த மொத்த பாட்டும் இருக்கும். அதே மாதிரி விஷுவலாகவும் வந்துட்டு ராஜமேனன் டேரக்டராக இருந்தாலும் அவங்க ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்துட்டு அவர் படத்தில் எப்படி விஷுவல்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தார். ஸோ லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற சாங் வந்துட்டு நான் எப்படி சொல்லலாம்னா வந்துட்டு இந்த ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங் கல்ச்சரே வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்ருக்கு. ஆனால் ரீசெண்டானு சொல்ல முடியாது, பட் அந்த சாங் எடுத்தால் அதுதான் ரீசெண்ட் நான் பார்த்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்னு சொல்லலாம். ஸோ அந்த சாங் வந்துட்டு டேம் டேம். இதை வந்துட்டு வனமகன் படத்துலேருந்து
ஜெயம்ராணி அண்ட் சாய்ஷாவும் நடிச்சிருப்பாங்க. இப்போ விஜய் வந்துட்டு இதை டேரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்துட்டு லொக்கேஷன் ஃப்ரேமை விட அவங்க டான்ஸ் மூவ்ஸ் தான் வந்துட்டு வேற லெவல். இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டியான ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்கு, மிச்செல்லாம் வந்துட்டு ரொம்ப லிரிக்கலாக மீனிங்ஃபுல்லாக அவங்கள ஆசையை பற்றியெல்லாம் அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த சாங்கை பார்க்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற ஆசை பற்றி தான் இதுலேயும் பேசிட்டுருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த சாங்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்கும் நான் பார்க்கல. ஸோ அந்த கல்ச்சரே கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லாத ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் எதனாவது இருந்தால் நான் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சு ப்ரோ நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க, ப்ளீஸ் இதை போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, இப்போ நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் ஆட் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் தட்டி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வேணும்னா ஃபிக்ஷன் ஸ்பேஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ளீஸ் டூ தேட். அது வரைக்கும் நாங்கள் வி ஆர் சைனிங் ஆஃப். வெயிட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ க்வெஸ்சன். நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் படம் எடுத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு சாங் வைப்பீங்களா? இப்போ எனக்கு எப்படி வந்துட்டு ஒரு கவலையாக இருக்குது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக எனக்கு இருக்கிற ஒரு கவலையை என் படத்தில் இருக்காத மாதிரி ஒன்று இந்த சென்ஸ். ஸோ ஐ வில் கீப் அ ஹீரோயின் சாங். ஹீரோக்கு சாங் இருக்கா இல்லைன்னு தெரில, ஹீரோயினுக்கு ஒரு சாங் இருக்குது. ஸோ இதை பற்றி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன தாட் இருக்குது. ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் வந்துட்டு அடடா ஒரு தேவதைன்னு ஒரு சின்ன சாங் வரும், அது வந்துட்டு ஹீரோயினுக்கு பாடாத சாங் இல்லை, பட் இட் வாஸ் லைக் ஹீரோயினை வர்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் டாபிக் கட் பண்ணியிருக்கோம். See you guys in next video. Bye. Bye-bye.